அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காரில் இருக்கக்கூடிய ஜாக்கியை யூஸ் பண்ணி எப்படி கார் டயரை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லா கார்லேயுமே ஜாக்கிங்கிறது கம்பல்சரியாக இருக்கக்கூடிய ஒன்று தான், பட் அது எத்தனை பேர்த்துக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ண தெரியும் அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஸோ இந்த வீடியோவில் ஜாக்கி எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத ஈஸியாக பார்க்கலாம். கார் வாங்கின எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா டயர் சேஞ்ச் பண்ணுறதுல கண்டிப்பாக ஒரு சின்ன பயம் இருக்கத்தான் செய்யும். அந்த ஜாக்கி எப்படி யூஸ் பண்ணுறது, டயர் எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிற ஒரு பயம் வந்து கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஜாக்கி யூஸ் பண்ணுறது மட்டும்தான் இதில் மெயினானது. ஸோ அது எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஹைவேயில் ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இன்கேஸ் ஆஃப் ஏதாவது பஞ்சரு அல்லது டயர் வெடிச்சிருச்சு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இன்னொருத்தரோட ஹெல்ப்பை வந்து கேட்க தேவையில்லை. ஸோ இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளே வந்து ஜாக்கி யூஸ் பண்ணி டயரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டயர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிஃப்ளெக்டரை எடுத்து ரோட்டில் வந்து காரில் இருந்து 10 மீட்டர் தள்ளி வந்து வைக்கணும். இது உள்ளே எப்படி இருக்குங்கிறத நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து காரோட பேக் சைடில் இந்த இடத்துல இருக்குது. இது வந்து ஜாக்கி யூஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸு. அடுத்து இதுதான் வந்து கார் டயர் இது வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஜாக்கி. அடுத்து இந்த ஸ்பேர் வீல் வந்து எப்படி வெளியில் எடுக்கிறதுன்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல வந்து ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம டூல்ஸில் வந்து இதில் ரிமூவ் பண்ணுறதுக்கான டூல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டு டயரை வந்து வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரிஃப்ளெக்டர் வந்து எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ரிஃப்ளெக்டர் கவரில் வந்து ஃபஸ்ட்டு வெளியே எடுப்போம். கவர் வந்து வெளியே எடுக்கும்போது ஃபஸ்ட்டு எப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டாண்டை வந்து ஃபஸ்ட்டு கீழே வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு லாக் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்தியாத்துலேயே ஒரு லாக் மாதிரி இருக்குது. இது ரெண்டையும் லாக் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை கார்லேருந்து 10 மீட்டர் தள்ளி வந்து வைக்கணும். அடுத்து ஜாக்கி இருக்கக்கூடிய அந்த பேக்கை வந்து ஓப்பன் பண்ணலாம். இதுதான் வந்து ஜாக்கி வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம காருக்குரிய ஜாக்கி. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோண்டா வந்து லோகோ போட்டிருக்காங்க, அண்டு கியா வந்து லோகோவோடும் போட்டிருக்காங்க. அடுத்து இதோட வெயிட் வந்து 700 கிலோகிராம். இதுலேயே வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்களே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஜாக்கி யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்க்கிங் பிரேக் போட்டிருக்கணும், அண்டு கியர் வந்து ரிவர்ஸில் இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து கார் வந்து சமமான இடத்துல வச்சு தான் ஜாக்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேடு பள்ளத்தில் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து இதில் வேற வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இதில் வந்து கார் வந்து இன்கேஸ் ஏதாவது எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் வந்து மற்ற கார்கள் வந்து டோ யூஸ் பண்ணுறதுக்காக இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து காரில் எல்லா கார்லேயுமே ஃப்ரண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரூ டைப் தான். அடுத்து வந்து என்னென்ன டூல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் வந்து டூல்ஸ் வந்து வைக்கக்கூடிய கவரு. உள்ளே வந்து ரெண்டு டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கிங் வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜாக்கிக்கு யூஸ் பண்ணுற டூலு. இதுவும் வந்து ஜாக்கிக்கு யூஸ் பண்ணுறது தான். அந்த டயர் கழட்டுறதுக்கும் இந்த இது தான். உள்ளே காமிச்ச ஸ்டெப்னியும் வந்து இந்த இதை வச்சு தான் நம்ம கழட்டணும். ஸ்டெப்னி கழட்டுறதுக்கும் இந்த இதை வந்து யூஸ் பண்ணுவோம், டயருக்கும் வந்து இதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு டூல் தான் வந்து ஜாக்கியை வந்து கழட்டுறதுக்கும் திரும்ப கனெக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இப்போ ஜாக்கி எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அடுத்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரே ஒரு சந்தேகம், காரில் ஜாக்கியை எந்த இடத்துல வைக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தோம்னா ஃப்ரண்ட் வீலில் இருக்கக்கூடிய டயரை வந்து மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ரெண்டு இடத்துல வந்து ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு இதுக்கு நடுவில் வந்து தான் நம்ம ஜாக்கியை வந்து இன்செர்ட் பண்ணணும். இதே மாதிரி 4 வீல்லையுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ பேக் வீலில் பார்க்கலாம். பேக் வீல்லையும் பாருங்கள், இந்த இடத்துல வந்து அதே மாதிரி சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சிம்பிளுக்கு நடுவில் தான் வந்து நம்ம ஜாக்கியை வந்து இன்செர்ட் பண்ணணும்.
இப்போ எப்படி ஜாக்கியை வந்து அந்த இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஜாக்கி வந்து கவர்லேருந்து வெளியே எடுத்த உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே வந்து இந்த இடத்துல வைக்க முடியாது, ஸோ ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஹேண்ட்லேயே வந்து திருவும்போது என்ன ஆகும்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து திருவுங்க, லெஃப்ட் சைடு திருவும்போது வந்து ஜாக்கி வந்து கீழே இறங்கும், இந்த மாதிரி கம்மியாகுது பாருங்கள். இந்த மாதிரி வந்து லெஃப்ட் சைடு வந்து திரும்பும்போது ஜாக்கி வந்து கீழே இறங்கும். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஜாக்கி கீழே இறங்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இறக்கிட்டு தென் அந்த இடத்துல வந்து வச்சு ப்ளேஸ் பண்ணணும். வந்து போதும் அப்படின்னு நினைக்கிறேன், வச்சு பார்க்கலாம். கரெக்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டாக இந்த ரெண்டு சிம்பிளுக்கு நடுவில் தான் வந்து ஜாக்கியை வச்சுருக்கணும். இந்த திருவுற சைடு வந்து வெளியில் இருக்க மாதிரி வச்சுக்கணும், அப்போ தான் வந்து நம்ம ஜாக்கியை வந்து ஏற்ற முடியும். இப்போ வந்து ஜாக்கியை வந்து ஹேண்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு டைட் பண்ணுவோம். ரைட் சைடு வந்து ஸ்க்ரூ பண்ண ஜாக்கி வந்து மேலே ஏறும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது டைட் ஆகிக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து டைட் பண்ணணும். ஜாக்கி வந்து கரெக்டாக அந்த ரெண்டு சிம்பிளுக்கு நடுவில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்குது. அடுத்து வந்து இந்த டூலை எடுத்து என்ன பண்ணுறோம்னா இந்த ஹோல்ஸில் வந்து இன்செர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து இன்னொரு டூல், இந்த டூலை வந்து என்ன பண்ணுறோம்னா இதில் வந்து ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதில் வச்சு இதை வந்து லாக் பண்ணணும். இந்த மாதிரி வந்து இதான் லாக் ஆகிக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எப்பயும் போல் ரைட் சைடு, ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக வந்து ரைட் சைடு வந்து ஸ்க்ரூ பண்ணுங்கள். ஜாக்கி ஏற்றுறது மட்டும்தான் அதில் கஷ்டம். எக்ஸசைஸ் செஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது தான், யாரையும் வந்து எதிர்பார்க்க தேவையில்லை, நம்மளே வந்து டயரை சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் ஜாக்கி ஏற ஏற வந்து டயர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. டயர் மேலே வரப்போகுது, டயர் வந்து மேலே வந்து இதாகிடுச்சு. இப்போ பாருங்கள் டயர் வந்து நான் வந்து இன்னும் கியரில் வந்து லாக் பண்ணல, ஸோ சும்மா உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இது பண்ணுறேன். இப்போ வந்து நான் எல்லாம் வந்து டயர் வந்து சுற்றுது. ஸோ கியரில் போட்டிருந்தோம்னா இப்படி சுற்றாது, லாக் ஆகிருக்கும் டயரு. ஸோ நம்ம ஈஸியாக வந்து போல்ட்டு கழட்டிட்டு ஸ்டெப்னி டயர் எடுத்து போட்டுட்டு நம்ம திரும்ப ஜாக்கியை அதே மாதிரி திரும்ப வந்து எப்படி இது பண்ணணும்னா கழட்டும்போது லெஃப்ட் சைடில் வந்து ஸ்க்ரூ பண்ண, லெஃப்ட் சைடில் வந்து இது பண்ணும்போது அது வந்து ஜாக்கி வந்து கீழே இறங்கும்.
இவ்வளோதான் வந்து ஜாக்கியை வந்து ஏது ரொம்ப ஈஸி தான். தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து டயரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ டயரை கழட்டுறதுக்கு வந்து இந்த இது தான் யூஸ் பண்ணுவோம். இதை வச்சு தான் டயரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இவ்வளோதான் வந்து ஜாக்கியை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான். தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ் ஆகட்டையும் நம்ம போகிற வழியில் வேறு யாருக்காச்சும் வந்து பயன்படலாம். ஸோ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. வேறு ஒரு வீடியோவில் அடுத்து சந்திக்கிறேன். அண்ட் இவ்வளோ முக்கியமான விஷயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த லாஸ்ட் 28 டேஸாக வந்து நம்ம சேனல் வந்து ரொம்பவே க்ரோத் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே என்னோடய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன்.